சும்மா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போது மர்ஃபீஸ்லா மர்ஃபீஸ்லா பற்றி நம்மளை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு சிலர் கேள்விப்படாமல் இருப்போம். ஆனால் நம்ம லைஃப்பில் டெய்லி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் இந்த மர்ஃபீஸ்லா இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, டெய்லி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் இந்த மர்ஃபீஸ்லா அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே பசிக்கும், சரி வீட்டில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் அலசி பார்த்து தேடினா ஒரே ஒரு முட்டை மட்டும் இருக்கும். அப்பாடா ஒரு முட்டை இருக்குது, ஒரு ஆம்லெட்டை போட்டு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதை வந்து ஆம்லெட் போடுறக்கு ஒரு சட்டையை வந்து தேடி கீழே குனிஞ்சு எடுப்பீங்க. எந்திரிக்கும் போது உங்கள் கையே தெரியாமல் பட்டு அந்த முட்டை இருக்கிற பவுல் வந்து கீழே கொட்டி இருக்கிற ஒரு முட்டையும் கீழே கொட்டிடும். இது எல்லாருக்கும் நடக்காது, ஆனால் இப்போ நான் சொல்கிற விஷயம் நிறைய பேருக்கு காமனாக நடந்திருக்கும். அன்றைக்கி வீட்டில் வந்து ஷட் டவுனாக இருக்கும், சரி காலையிலே சார்ஜை போட்டு வச்சிருவோம்னு சொல்லிட்டு கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் சார்ஜை போட்டு வச்சிருவோம், 9 மணி ஆயிரும் ஷட் டவுன் ஆயிரும். அப்பாடா ஷட் டவுன் ஆனால் என்ன பிரச்சனை, நம்ம ஃபோனில் தான் சார்ஜ் இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறப்போ சார்ஜர் சுவிட்ச் போட்டுருக்க மாட்டோம், ஃபோனில் வெறும் 2% தான் இருக்கும். இது எல்லாத்தையும் தான் இந்த மர்ஃபீஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. எனி திங் தட் கேன் கோ ஹேப்பன் ராங் வில் கோ ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை நிறைய பேர் எப்படி புரிஞ்சிட்ருக்காங்கன்னா, ஒரு தப்பான விஷயம்னா அது கண்டிப்பாக தப்பாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஜென்ரல் ஒப்பீனியாக எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் இதோட ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, இஃப் தேர் இஸ் ராங் வே டு டூ இட் தென் சம்மன் வில் டூ இட். அதாவது நல்லது கெட்டதுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, ஒருத்தருக்கு நல்லது நடந்தால் இன்னொருக்கு அந்த கெட்டது கண்டிப்பாக நடந்தே ஆகும். அந்த விஷயம் நமக்கு நடக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் அந்த மர்ஃபீஸில் வந்து கண்டமேனிக்கு விளையாண்டு போயிடுது. இதே விஷயத்தை நம்ம இண்டஸ்ட்ரியல் படத்துலேருந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயம் நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ ஆனால் கண்டிப்பாக நடக்கணும்னு இருந்தால் நடந்தே தீரும். இதே பகவத்கீதையில் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்க, எது ஒன்று நடக்கிறதோ அது நல்லதாகவே நடக்கும்னு. மர்ஃபீஸில் என்ன சொல்லுதுன்னா, நல்லதோ கெட்டதோ காரணம் அது உனக்கு நடந்துதான்டா தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளாக சொல்லிடுது. இதே மாதிரி மர்ஃபீஸ் லாவோட மட்டும் இல்லாமல் நிறைய லா இருக்குது, அந்த லாவோடலாம் வந்து உங்களை லாலாலாம் நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை.